அஸ்லாம் அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு யம்மி ஃபார்ம். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு டெலிஷியஸான டெசர்ட் ரெசிபி எப்படி பண்ணலாம்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃப்ரூட் கஸ்டர்ட், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப விருப்பமான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி எப்படி பண்ணலாம்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபி வந்து இப்போ ரமதான் நோன்பு வந்து ஆரம்பித்தாச்சு. ஸோ நம்ம இஃப்தாருக்கு இந்த மாதிரி டெலிஷியஸான க்ரீமி ரிச்சான ஒரு ரெசிபி நம்ம பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா யம்மி ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி ஸ்டூடெண்ட் குர்னிங் மொபைலுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ அந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் முதல்ல ஒரு கடாயில் வந்து 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் வந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஃபுல் க்ரீம் மில்க் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் நார்மலான 1 லிட்டர் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 லிட்டர் பால் நான் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு கடாயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிதமான சூடில் வச்சுட்டு இதை நம்ம வந்து கிளறிட்டே இருங்க. அப்பப்போ நடுவில் கிளறிட்டே இருங்க, அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி கிளறிட்டு இருக்கும்போது இது வந்து லைட்டாக வந்து கொதி வரும். ஸோ அது வரைக்கும் இதை நம்ம வந்து வச்சிடலாம், லைட்டாக வந்து கொதி வரட்டும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பால் வந்து கொதி வர ஆரம்பித்தாச்சு. பால் கொதி வரும்போது கார்னரில் வந்து ஆடை வந்து நின்றுச்சு அப்படின்னா உள்ளே எடுத்து விட்டுக்கோங்க. அந்த ஆடையோட டேஸ்ட் கூட ஃப்ரூட் கஸ்டர்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து கஸ்டர்ட் மிக்ஸ் வந்து தயார் பண்ணிக்க போகிறேன். கஸ்டர்டு அந்த பாலில் வந்து ஆட் பண்ணுறதுக்கு நான் கஸ்டர்ட் மிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் இங்கே வந்து ஒரு சின்ன பவுலில் 5 லிருந்து 6 டேபிள் ஸ்பூன் போல் நான் வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். அது கூடவே நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துட்டு இப்போது இதை நம்ம வந்து இந்த கஸ்டர்ட் பவுடரை பாலில் வந்து நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கஸ்டர்ட் பவுடரை வந்து கொஞ்சம் கூட கெட்டிகளே இல்லாமல் நல்லா வந்து பாலில் வந்து கரைஞ்சி வந்துடணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கஸ்டர்ட் மிக்ஸ் நம்மளுக்கு வந்து தயாராகிடுச்சு. இப்போது நம்ம வந்து இங்கே நம்மளோட பால் வந்து நல்லா வந்து கொதி வர ஆரம்பித்தாச்சு, நல்லா சூடாயாச்சு. இப்போ நம்ம இல்லை, நம்ம பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் மிக்ஸை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம இதை வந்து நல்லா வந்து கலந்துக்கோங்க. இந்த கஸ்டர்ட் மிக்ஸை சேர்க்கும்போது இந்த பால் வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாகி நல்ல க்ரீமியான டெக்ஸ்சருக்கு வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டர்ட் மிக்ஸ் ஆட் பண்ணி வந்து கலந்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் என்னோடய கஸ்டர்ட் மிக்ஸ் மொத்தமாகவே நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை வந்து நல்லா வந்து கலந்துடலாம். பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எல்லோயிஷ் கலர் வந்தாச்சு. நமக்கு வந்து ஏதாவது கார்னரில் வந்து ஆடை வந்து நின்றுச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து எடுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த கஸ்டர்ட் ரெசிபிக்கு ஆடை இருந்ததுன்னா கூட ரொம்ப ரொம்ப நல்ல க்ரீமியாக நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ பார்த்திங்கன்னா பால் வந்து கஸ்டர்ட் மிக்ஸு கூட நல்லா வந்து கம்பைன் ஆயாச்சு. இப்போ நான் இதில் வந்து சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். நான் இதுக்கு வந்து 6 லிருந்து 7 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். ஸோ சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு சர்க்கரை கரையிற அளவுக்கு நம்ம நல்லா இதை வந்து கொதி விட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் மிக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ நல்லா வந்து ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் இதை நம்ம வந்து கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க, இல்லைனா அடிப்பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டர்ட் மிக்ஸ் வந்து நல்லா வந்து கெட்டியாக ஆரம்பித்தாச்சு. பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஆற விட்டுடணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ இது வந்து ஆறட்டும். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம கஸ்டர்ட் மிக்ஸை வந்து ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இது வந்து நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆறட்டும். அப்படி இல்லை நீங்கள் இதில் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு கூலாக எடுத்துக்கலாம். நான் வந்து வெளியிலே வச்சு ஆறி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கஸ்டர்ட் மிக்ஸ் வந்து நல்லா வந்து ஆறியாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து நம்மளோட ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ்டு போல் பனானாஸ், அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் போல் நான் வந்து கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். நான் க்ரீன் அண்ட் பிளாக் ரெண்டுமே எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் ஆப்பிள் வந்து நான் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நான் இன்றைக்கி வந்து ஆப்பிள் பனானா அண்ட் கிரேப்ஸ் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கோ ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த மூணு ஃப்ரூட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இதை வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை கொஞ்சம் சில்லாக சர்வ் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இதை வந்து ஒரு 1-2 மணி நேரம் போல் இதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறமா நான் இதை வந்து சர்வ் பண்ணிக்க போகிறேன். ஸோ சாப்பிடும்போது நல்லா சில்லுன்னு ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஒரு க்ரீமியான டெசர்ட் வந்து இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஸோ இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்ல மறந்துடாதீங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு உடனுக்குடனே தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனல் யம்மி ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் உடனுக்குடனே மொபைலுக்கு வந்து சேரும். எல்லா புகழும் இறைவனுக்கே.